இஸ்ரேலோட அடுத்த கட்டம் ஹெஸ்புல்லாவை அடித்து முடித்ததுக்கு அப்புறமா ஈரானுக்கும் பெரிய எச்சரிக்கைகளை கொடுத்துட்டு இப்போ இஸ்ரேலோட ஒட்டுமொத்த கவனமும் ஏமன் பக்கம் திரும்பியிருக்கு ஏமனில் கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ரொம்பவே ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்கு அவங்களோட ஒரு போர்ட் மேலே பண்ணதில் மோசமான பல விளைவுகளை இந்த இடத்துல ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிஸ் அனுபவிச்சாங்க அவங்களோட ஆயில் ஃபெசிலிட்டி கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் வரைக்கும் அந்த இடத்துல ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது அவங்களோட மில்டரி தேவைகளுக்காக பயன்படுத்தக்கூடியதுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த இடத்துல தடைப்படுத்தப்பட்டது இப்போ திரும்பவும் அதை விட மோசமான அடியை ஏமனில் இருக்க ஹவுதீஸுக்கு இப்போ இஸ்ரேல் கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு இதோட தொடர்ச்சியாக அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுது குறிப்பாக இந்த டைமில் ஏமன் மேலே எதுக்கு இஸ்ரேல் ரிவெஞ்ச் எடுத்துக்காங்க இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் நம்ம பார்த்துலாம் ஸோ வாங்க வீடியோ போயிடலாம் நான் நானு உங்களா கே தாமகிருஷ்ணம் ட்ரெண்டிங்ஸ் ஏமனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஹவுதிஸோட கண்ட்ரோலில் இருக்கிறது ரெண்டு முக்கியமான போர்ட்ஸ் ஒன்னு அல் ஹொடேடா போர்ட் இன்னொன்னு சலீஃப் போர்ட்டில் இருக்கக்கூடிய ரஸ் இஸ் அ ஃபுளோட்டிங் டெர்மினல் ஆக்சுவலா இது என்னன்னா ஏமன்ல ரெண்டாயிரத்தி இருந்து இந்த ரெண்டு போர்ட்ஸும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இந்த பகுதியில் இருக்கிறதுனா அது இதுதான் இப்படிப்பட்ட போர்ட் ஆவுதிஸோட கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஈரான் கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஆயில்ஸ் ஏன்னா மிலிட்ரி ஒரு ராணுவம் போன்ற ஒரு கட்டமைப்பை ஒருத்தவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி மிசைல்ஸ் அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ் லான்ச்சர்ஸ் இதெல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னா ஃபியூவல்ன்றது அந்த இடத்துல இன்றியமையாதது அவங்களுக்கு நிறைய ஃபியூவலுக்கான அந்த ஃபியூவல் கன்சம்ஷன் தேவைகள் இது எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட தேவைகளுக்காகவும் அங்கே சில பிளாக் மார்க்கெட்டில் உலகத்தால் தடைப்படுத்தப்பட்ட நிறைய நெட்ஒர்க்குக்கு இந்த ஆயிலில் கொடுக்கறதுக்காகவும் இந்த போர்ட்டை இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட ஒரு சில பவர் கன்சம்ஷன் பயன்பாடுகளுக்காகவும் இந்த போர்ட்டானது பயன்படுத்தப்பட்டு இருக்கு சரியாக சொல்லணும் கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி இந்த ஒரு போர்ட்டில் இஸ்ரேல் ஒரு பெரிய ஏர் ஸ்ட்ரைக்அப் பண்ணுறாங்க இந்த ஹுடேடா போர்ட்டில் இதை பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் இஸ்ரேலில் அவியூவில் ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் மேல இந்த ஏமனோட ஹவுதிஸால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ட்ரோனானது கிராஷ் ஆகி சிவிலியன் கேஷுவாலிட்டி ஒரு நபர் கொல்லப்படுறாரு அதுக்கப்புறமா அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி இஸ்ரேல் இப்போ இருந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க இப்போ திரும்பவும் இதை ஏன் அடிச்சிருக்காங்கன்னா சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஏமன்லேருந்து ஹவுதிஸால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு ஹைப்பர்சானிக் பலிஸ்டிக் மிசைன்றது டெல்ல வியூவில் அவங்களோட சென்ட்ரல் இஸ்ரேலில் ஏர்ஸ்பேஸை பிரீச் பண்ணி உள்ளே நுழைஞ்சிருச்சு அதை இன்டர்செப்ட் பண்ணணுன்னு இஸ்ரேல் சொன்னாலும் அதை அவங்களால ஃபுல்லாக இன்டர்செப்ட் பண்ணி முடிக்க முடியல பார்ஷியல் இன்டர்செப்ஷன் மட்டும்தான் அந்த இடத்துல நடந்துருந்துச்சி இஸ்ரேலோட ஆரோ டூ ஆரோ த்ரீ டோம் டேவிட் ஸ்லிங் இது எல்லா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமையும் இந்த இடத்துல இந்த உள்ளே வந்த பலிஸ்டிக் மிசைன்றது பிளைண்ட் ஆக்குச்சு ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டரை வெறும் பதினோரு நிமிஷத்தில் கடந்து வந்து இஸ்ரேலை கொஞ்சம் ஏமன் பக்கம் திரும்பி பார்க்க வச்சதுன்னு சொல்லலாம் ஆனால் அதுக்காக மட்டும்தான் இந்த இப்போ எடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தோம்னா இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இந்த போர்ட் அடிச்சதுக்கப்புறம் அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் இன்லூடிங் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெல் லவ்யூ பென்குரியன் ஏர்போர்ட்டில் நேற்று இதே மாதிரி ஒரு பலிஸ்டிக் மிசைலை ஃபயர் பண்ணி ஒரு அட்டாக் அட்டம் அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்கான முயற்சியில் ஏமனோட ஹவுதி ரிபல்ஸ் இந்த இடத்துல ஒரு பிளானை பண்ணி ஒரு பலிஸ்டிக் மிசைல ஃபயர் பண்ணாங்க உள்ளே வந்த அந்த பலிஸ்டிக் மிசைல் அதோட ட்ரஜெக்டரியை கால்குலேட் பண்ணி பார்க்கறப்போ அது நேரடியாக இங்கேருந்து இருந்து கிளம்பி ஏமனோட கோஸ்டல் லைன்ஸ்லருந்து கிளம்பி இஸ்ரேலோட பென்குரியன் ஏர்போர்ட்டை நோக்கி வரும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை நோக்கி வரும்ன்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது இப்படி உள்ளே வரக்கூடிய இந்த மிசைலால இஸ்ரேலியன்ஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு இஸ்ரேலோட வான் வான்பரப்புக்குள்ளே அது நுழையிறதுக்கு முன்னாடியே அதை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் எப்போ எங்களோட ஏர்போர்ட் அடிக்கணும்னு இவங்க முடிவு பண்ணாங்களோ அப்போவே அதுக்கான ஸ்ட்ரைக்கிங் பிளானை நாங்கள் அப்ரூவ் பண்ணிட்டோம் ஆல்ரெடி அந்த பிளான்ஸ் எல்லாமே எங்களோட டேபிள் மேலே தான் இருந்துச்சு அதோட ஒரு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இஸ்ரேலோட பேட்ச் ஆஃப் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவிலான விமானப்படைக்கு சொந்தமான விமானங்கள் ரீஃப்யூவலிங் ஏர்கிராஃப்ட்ஸ் ரெக்கானிசன்ஸ் உழவு பார்ப்பதற்கு தேவையான கருவிகள் கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் இந்த இடத்துலையும் உளவாளிகளோட வேலைன்றது ரொம்பவே தீவிரமாக நடத்தப்பட்டிருக்கு அவங்களோட இன்புட்ஸ் வாங்கினதுக்கப்புறமா இன்னைக்கு இந்த அடி அடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இது அடித்ததுக்கப்புறமா ஏமனில் ஒரு பெரிய பவர் அவுட்ரீச்ன்றது இந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இவங்க அப்புறமா நிறைய இடங்களில் பவர் கட் ஏற்பட்டிருக்கு பவர் ஸ்டேஷன்ஸையும் அடிச்சிருக்காங்க அப்படியே ஏமனில் இப்போ என்ன நிலம நடந்துருக்குன்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டு போர்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆயில் டெர்மினல்ஸ்ன்றது மோஸ்ட்டாக டேமேஜ் பண்ணப்பட்டுருச்சு கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஏற்பட்ட இழப்பை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிகிட்ருக்கா அதே டைமில் இப்போ திரும்பவும் இதே மாதிரி அடியை இஸ்ரேல் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஹவுதீஸோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா அவங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இஸ்ரேல் எப்படி எங்கள் மேலே ஒரு ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்கே இல்லை ரிட்டாலேஷன் ஸ்ட்ரைக்கை பண்ணுவாங்கன்றது எங்களுக்கு தெரியும் அதனால் அந்த இடத்துல இருந்த அந்த ஆயில் டேங்கர்ஸை அந்த ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த குடோன்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணிட்டோம் அப்படி ட்ரெயின் பண்ணதில் எங்களுக்கு இந்த இடத்துல மேஜராக எந்த ஒரு இழப்பும் ஏற்படலை எம்டி பேரல்ஸ் எம்டி கண்டெய்னர்ஸ் மேலே தான் இஸ்ரேல் அவங்களோட ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணியிருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஆனால் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு பெரிய ஆயில் ஹப்பே அந்த இடத்துல அந்த போர்ட்டில் இருக்கக்கூடிய ஆயில் ஹப்னு சொல்லுவாங்க அது இப்போ இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்கு விழுந்திருக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தீ ஏற்பட்டிருக்கிறத இருக்கிறத நம்மளால விஷுவலா கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஏற்பட்டதை விட அந்த ரஸ் டெர்மினல்ல ஏற்பட்ட இழப்பு தான் இந்த இடத்துல பெருசாக சொல்லப்படுது காரணம் என்னன்னா அது ஜஸ்ட் ஒரு டெர்மினல் மட்டும் கிடையாது ஏமனோட நார்த்தன் சைட்ல ரொம்பவே தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் பைப் லைன்ஸ் ஆயில் பைப் லைன்ஸ் நேரடியாக இந்த இடத்துல துறைமுகத்துக்கு கொண்டு வந்து கப்பல்களுக்கு ஏத்துறது இல்லை அங்கிருந்து இறக்குமதி பண்றதுன்னு பல வேலைகள் இங்க இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் பைப் லைன்ஸ் மூலயமாகவும் அந்த அண்டர் கிரவுண்ட் பைப் லைன் நெட் நெட்ஒர்க் மூலயமாகவும் இந்த இடத்துல பண்ணப்பட்டு இருந்துச்சு இப்போ அந்த பைப் லைன் ஸ்ட்ரக்சர் ஆனது அந்த போர்ட்டை விட்டு வெளியே இருக்கக்கூடிய பகுதிகளில் பல இடங்கள் வரைக்கும் இந்த ஆர்ஸ்டிக்கோட ரிசல்ட்டா அழிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க இதையெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஒரு பெரிய பொருட்செலவு மில்லியன் டாலர்ஸ்ன்றதையும் தாண்டி இந்த இடத்துல ஹவுதிஸ்க்கு ஒரு பெரிய செலவு கொடுத்துருக்காங்க இஸ்ரேல் இப்போ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இஸ்ரேல் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் எங்களோட எனிமிஸ் யாராக இருந்தாலும் ஐடிஎஃபோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க எவ்வளவு தூரத்தில் அவங்க இருந்தாலும் அவங்கள நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண தயங்கவே மாட்டோம் இஸ்ரேல் ஸ்டேட் இதுக்கு யாராலெல்லாம் பிரச்சனைகள் வருதோ இல்லை யாரெல்லாம் இந்த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படணுன்னு நினைக்கிறாங்களோ உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் நாங்கள் அவங்கள அடிப்போன்னு இன்டைரக்டாக ஈரானுக்கான ஒரு அறிவிப்பையும் இந்த இடத்துல வெளியிட்டிருக்காங்க ஹமாஸ் ஹெஸ்புல்லா ஹவுதிஸ் இந்த மூணு நபர்களையும் தொடர்ச்சியாக அடித்ததுக்கப்புறம் இப்போ பாக்கி இருக்கிறது ஈரான் மட்டும்தான் இன்கேஸ் ஈரான் இப்போ ஏதாச்சும் பண்ண போறாங்க இல்லை அடுத்தது இஸ்ரேல் மேலே ஏதாச்சும் டைரெக்டான ஒரு அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அடுத்ததா லிஸ்ட்டில் இருக்க மாதிரி ஈரான் மேலே இஸ்ரேலோட ஸ்ட்ரைக்ஸ்ன்றது கண்டினியூ ஆகும் ஆனால் அப்படி ஈரானை அடித்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதா இந்த மிடில் பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு யுத்தம் வருமா இல்லை அடுத்த ஒரு யுத்தத்தோட விளைவு என்னன்றதை இந்த இடத்துல தெளிவாக காட்டும் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன் ஏன் ஈரானை இவங்க அடிக்க போகிறாங்கன்னு இப்போ ஐஆர்ஜிசியோட அந்த ஒரு கமாண்டர் அபேஸ்ன்றவர் கொல்லப்பட்டுட்டார் அவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா இப்போ அவங்களோட அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் ஐஆர்ஜிசி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஆனது எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படுறது டைமிங்கும் அதுக்கான பிளேஸும் ஈரானால் ஃபிக்ஸ் பண்ணப்படணும் ஒரு ஸ்டேட்மெண்டில் இவங்க சொல்லியிருக்காங்க சரி ஈரானோட ஸ்டேட்மெண்ட்டை அது அவங்க சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஹவுதீஸ் இந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்கல்ல இதுக்கு பதிலுக்கு ஹவுதீஸ் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட ரிட்டாலியேஷன் எப்படி இருக்க போகுதுன்னா ஓப்பனான ஒரு வார்னிங்கை ஹவுதீஸோட தலைவர் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு டெல்லவ் யூ அஷ்டூட் இஸ்ரேலோட தலைநகரும் அதுக்கு பக்கத்தில் இந்த சவுத் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இந்த அஷ்டூட் மாகாணமும் கூடிய சீக்கிரத்தில் ஹவுதீஸோட ஏவுகணைகளுக்கு இரையாகும் டேரெக்டாகவே ஒரு வார்னிங்கை கொடுத்துருக்காரு இன்டெரெக்டாலாம் இந்த இடத்துல எதையும் பேசலை இந்த ரெண்டு பிளேஸையும் மென்ஷன் பண்ணி அங்கே எங்களோட ஏவுகணைகளுக்கு இந்த பகுதியை நாங்கள் குறியாக வச்சிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை நாங்கள் அடிப்போம் அதுக்குள்ளே உங்களோட உயிரை காப்பாற்றிக்கணுன்னா நீங்கள் ஏதாச்சும் சேஃபான இடங்களுக்கு போயிடுங்கன்னு அவரோட ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காரு இஸ்ரேலோட டெல் வியூ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் அந்த இடத்துல லேண்ட் ஆகுறப்போ ஒரு பலிஸ்டிக் மிசைல் அட்டாக் அட்டம் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு ஒரு கான்சிக்வன்சஸ் ஆனது இந்த இடத்துல ஹவுதீஸ்க்கு இஸ்ரேலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ டேரெக்டாக வேறு இந்த இடத்துல வார்த்தையை விட்டுருக்காங்க இதை இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க பண்ணலை அது அடுத்த கட்டம் இன்கேஸ் இப்படி ஒரு அட்டம் திரும்ப பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா இதில் எந்த ஒரு போர்ட்டையும் இவங்களை திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுன்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாயிடும் எல்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஹவுதீஸ்க்கு வந்து டைரக்டா ஈரான் கிட்ட இருந்து கேஷ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு இல்லை ஈரான் கிட்ட இருந்து நிறைய ஃபண்ட்ஸ் ஆனது வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த போர்ட்டில் நடத்தப்பட்ட அந்த அட்டாக்ஸ்ன்றது ஹவுதிஸை மட்டும் பாதிக்கலை ஹியூமானிட்டேரியன் எய்டின்னு ஒன்று இந்த ஏமனுக்கு வந்துட்டுருக்கு பல பில்லியன் மதிப்பீடில் ஐநா சபையில் இருந்து மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகள்ன்றது இந்த போரால பாதிக்கப்பட்ட ஏமனியர்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக இந்த போர்ட்ஸை பயன்படுத்தி தான் இவ்வளோ நாள் டிஸ்ட்ரிபியூட் இருந்துச்சு இப்போ முக்கியமான டெர்மினல்ஸ் இந்த இடத்துல அடிக்கப்பட்டதுனால அந்த ஐநா சபையோட உதவி ஏமனுக்குள்ளே போகிறதுன்றத இது கண்டிப்பாக தடுக்கும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஹவுதின்ற அந்த ஒரு அமைப்பு மட்டும் இல்லை ஏமனுக்குள்ளே இருக்க நிறைய பொதுமக்களும் இந்த ஒரு இஸ்ரேலோட ஏர் அட்டாக்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இவங்க திரும்ப இப்படி ஒரு ரிவெஞ்ச் எடுக்க போகிறோம் டேரெக்டாக டெல் அவ்வியூ அட்டாக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கிறது மேபி நாளைக்கு ரியாலிட்டியில் வந்துச்சுன்னா இல்லை ரியாலிட்டியில் மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அதுக்கு இஸ்ரேலோட ரெஸ்பான்ஸ்ன்றது இன்னும் ஹார்ஷாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உலகத்தோட பல தலைவர்கள் இப்போ லெபனோட அந்த கிரைசிஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா சைனா இன்னும் யூரோப்பியன் யூனியனில் இருக்க நிறைய நாடுகள் எல்லாமே ஹெஸ்புல்லாவோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக அந்த கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க நம்மளோட காஷ்மீர் பகுதியில் கூட இது சம்மந்தப்பட்ட சில ஊர்வலங்கள் இவர் ஹெஸ்புல்லாவோட தலைவர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அது சம்மந்தப்பட்ட மத ஊர்வலங்கள் நடத்தப்பட்டதாகவும் செய்திகளானது இப்போ வெளிவந்த வண்ணமானது இருக்குது இவரோட மறைவுக்கு ஈராக்ல இருக்கக்கூடிய நிறைய அமைப்புகள் ஈரான் இவங்க எல்லாருமே மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இப்போ துக்கம் அனுசரிக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னொரு அப்டேட் ஈரான் இருந்து என்ன வந்திருக்குன்னா அயத்துல்லா கம்பெனிக்கு செக்யூரிட்டின்றது ஃபைவ் லெவல்ஸ் அஞ்சு லெவல் வரைக்கும் இப்போ இன்க்ரீஸ் பண்ண பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க ஸோ ஐயத்துலா கம்பெனியோட அந்த பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்துல மேபி அவரும் அடுத்த டார்கெட்டாக இருப்பாருன்ற அந்த ஒரு பயத்தையும் ஈரான் முழுக்க இப்போ அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பிளான்ஸ் ஒவ்வொரு கோல்ஸாக அவங்க என்னெல்லாம் லிமிட்ஸை செட் இருக்காங்களோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணிக்கிட்டே வராங்க இதில் கடைசியாக அவங்க முடிச்சிருக்க ஒரு விஷயம் தான் இந்த ஹவுதீஸோடு அந்த போர்ட் அட்டாக்ன்றது ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கேட்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவும் எங்களுடைய எடுப்பது உங்கள்